டே ஃபோரில் டீம் இந்தியா ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு 5 விக்கெட் விட்டு தான் இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருப்பாங்க. டே ஃபோரை 40 ரன்ஸில் இருந்து டீம் இந்தியா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால் போட்ட அதிரடி பார்ட்னர்ஷிப்பால் இங்கிலாந்து போலர்ஸ்க்கு நெருக்கடியை கொடுத்துருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஜெய்ஸ்வால் 37 ரன்ஸ்லையும் ரோஹித் சர்மா ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சுட்டு அவுட் ஆகியிருப்பாரு. இன்னும் 100 ரன் தான் எடுக்கணும், இந்தியா ஈஸியாக வின் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா ரஜத் படிதர் வந்தவுடனே அவுட் ஆக, அடுத்து வந்த ஜடேஜா 4 ரன்லையும் சப்ராஸ் கான் டக் அவுட்டும் ஆகியிருப்பாங்க. இதனால டீம் இந்தியா 124 விக்கெட்ஸ் விட்டு மோசமாக ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க. அந்த நேரம் உள்ள வந்த துருவ் ஜுரல் மொத்த பிரஷரையும் உள்வாங்கி கில் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாரு. சுமன் கில் இந்த மேட்ச்ல சொதப்பாம பொறுப்பா பிளே பண்ணி துருவ் கூட சேர்ந்து சென்சிபிளா சேஸ் பண்ணிருப்பாரு. இதனால டீம் இந்தியா 5 விக்கெட்ஸ்ல இந்த மேட்சை வின் பண்ணது மட்டும் இல்லாம இந்த சீரியஸையும் வின் பண்ணிடுவாங்க. இந்த மேட்சை இந்தியா வின் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு காரணமே துருவ் ஜுரல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்ச 90 ரன்ஸும் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல பிரஷர் சிச்சுவேஷன்ல எடுத்த 39 ரன்ஸும் தான் மெயின் ரீசனே. இதனால இந்த மெமரபிள் மேட்ச்ல துருவ் ஜுரல் மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டும் வாங்கியிருப்பாரு. அதே நேரம் இங்கிலாந்து டீம் செகண்ட் இன்னிங்ஸ்ல டஃபா பவுலிங் போட்டு ஃபைட் பேக் கொடுத்ததை பாராட்டியே ஆகணும். இந்த பக்கம் WPL ஓட தேர்ட் மேட்ச்ல எம்ஐ டீமும் குஜராத் டீமும் பிளே பண்ணாங்க. டாஸ் வின் பண்ண எம்ஐ டீம் பவுலிங் சூஸ் பண்ண மென்ஸ் டீம் போலவே கடப்பார பேட்டிங் அண்ட் பவுலிங் யூனிட்டை வச்சு எம்ஐ பிளே பண்ணிருப்பாங்க. இதனால குஜராத் டீம் எம்ஐ டீமோட பவுலிங்கை சமாளிக்க முடியாம கொத்து கொத்தா விக்கெட் பெற்றிருப்பாங்க. டெய்லண்டர்ஸ் கொடுத்த ஃபைட் பேக்கால குஜராத் டீம் 126 ரன்ஸ் எடுத்திருப்பாங்க. இந்த பிச்சில் இந்த டார்கெட்டே பார் டார்கெட் தான். அதனால குஜராத் டீம் செம்மையா பவுலிங் போட்டு சீரான இடைவெளியில விக்கெட் எடுத்து டப் கொடுத்திருப்பாங்க. ஆனா கேப்டன் ஹர்மன் பிரீத் அண்ட் அமிலியா கிர் போட்ட தாறுமாறு பார்ட்னர்ஷிப்பால எம்ஐ டீம் இந்த மேட்சை 5 விக்கெட்ஸ்ல வின் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நடக்க இருக்க யூபி விசஸ் டெல்லி WPL மேட்ச்ல எந்த டீம் வின் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.